இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா ஒரு சில காரியங்கள் மனசுல ரொம்ப குழப்பங்கள் இருக்கும்போது நம்ம தடங்கள் இருந்துட்டே இருக்குமோ அந்த காரியை நாம செய்தாகணும் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த காரியம் செய்தா எனக்கு ஒரு வரவு கிடைக்கும் ஆனாலும் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு நாம என்ன பண்ணணும் அப்படி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அப்படி கேக்குற வாளுக்கு ஒரு அற்புதமான விஷயம் தான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு லேசா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு காசு எடுத்துக்கோங்க ஒளிஞ்சு சுவாமியினுடைய பாதத்துல போட்டுருங்க சுவாமியினுடைய பாதத்துல போட்டுருங்க இந்த மாதிரி இல்லனா ஹிருதயத்திட்ட வேண்டி அந்த சுவாமியினுடைய பாதத்துல போட்டு இந்த காரியம் எனக்கு எப்படியாவது கச்சிதமா அமையணும் ஏன் நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை சொல்றோம் ராஜகணின்னு சொல்லுவாங்க அது ராஜகணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்களை பாக்கும்போது கையில எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்ப்பாங்க ஏதோ ஒரு கனி கொடுத்து பார்க்கணும் எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்ப்பாங்க அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இருந்துருக்கும் அந்த சுவாமிகிட்ட நம்ம எடுத்து வச்சிருவோம் அதுக்கு அப்புறம் அந்த காரியம் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் கோயிலில் உண்டியலில் கொண்டு போய் போட்டுரும் ஒருவேளை வெற்றி ஆச்சுனாலும் சரி அது நடக்கலைனாலும் சரி நம்மளுடைய நல்லதுக்கு பகவான் எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனால் அது வந்து மனசில் வேண்டின்னு ஒழிஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும் இப்படி மனசில் வேண்டின்னு இருக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறதுக்கு இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தடைபெற்ற காரியம் கூட பிள்ளையாருடைய அனுகிரகத்தில் அந்த காரியங்கள் வெற்றியாளது நம்ம நிறையா பேர் நம்மளுடைய பெரியவங்க நிறைய காரியங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் இதே போன்று நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் மனசில் குழப்பம் இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த காரியம் வெற்றி பெறுறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தோம் எந்த சுவாமிக்கு சார் வேண்டி வைக்கிறது எந்த சுவாமிக்கு இருந்தாலும் சரி பிள்ளையாருக்கு வேண்டி வச்சா இன்னும் ரொம்ப விசேஷம் இந்த தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம் வரக்கூடிய 13-11-2021 குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான யாகம் குரு பெயர்ச்சி யாகங்கள் இதில் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கல அவளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் 28-ஆம் தேதி திருச்செந்தூர் தரிசனம் நம்மளுடைய ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல என்னை சந்திக்கலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இனி வரக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ண போகிறோம் அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் டீம் வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க நியூமராலஜி சம்மந்தமாக வைதீக வாஸ்து சம்மந்தமாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக ரொம்ப அழகாக கொடுத்துட்டுருக்காங்க நிறைய அஸ்ட்ராலஜர் சார் நானும் உங்கள் டீமில் சேரணும்னு நினச்சிட்டுருக்கோம் தாராளமாக நீங்களும் பங்கேற்கலாம் அதுக்கு 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் நம்மளுடைய டீமில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அதுக்கு ஒன்று சின்ன பயிற்சிகள் கொடுப்போம் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போன்று நிறைய வேத பண்டிதர்கள் அந்த வேத பண்டிதர்கள் பார்த்துட்டேன்னா அற்புதமான புராதான பிரகாரம் செய்யக்கூடிய யாகங்கள்லாம் உங்கள் இடத்துலையும் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கும் 7397394829 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க ஆன்மீக சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நம்ம ரொம்ப அற்புதமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம் இதற்கு ஒரே காரணம் என்னென்னா நம்மளுடைய நேயர்கள் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இனி அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம் உங்கள் ஜோதிஷாச்சாரர் ஜோதிஷாமரர் மகேஷ் நன்றி வணக்கம்